வணக்கம், இது உங்கள் கட்டளையில். இது இப்போது எல்லா இடத்துலையுமே வந்து லாக்டவுன், எல்லாருமே வந்து வீட்டில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு புதுசான விஷயம். பெரியவங்க நம்மளுக்கே வந்து வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். குழந்தைங்களுக்கு அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபுல் டே வந்து குழந்தைங்கள வந்து ஹாப்பியாக நம்ம வந்து என்கேஜ் பண்ண முடியும். கண்டினியூஸாக வந்து யாருமே வந்து நியூஸ் பார்க்காதீங்க, அப்டேட்ஸ் மட்டும் வந்து கேட்டுக்கோங்க. உட்காந்து கவுண்ட்லாம் வந்து நம்ம ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமையே அது வந்து நம்மளை டவுன் ஆக்கும். ஸோ எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து குழந்தைங்கள இந்த ஹாலிடே டைமில் எப்படி நம்ம வந்து ஹாப்பியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் கிரியேட்டிங் அ ரொட்டீன் அண்ட் ரூல்ஸ் ஃபார் யுவர் சைல்ட். இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க நம்மளுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போயுமே ஒரு ரொட்டீன் ஆர் ஸ்கெடியூல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குக்கிங்கே எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணிட்டோம், நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். அதனால் எப்போயுமே வந்து ஒரு ஸ்கெடியூல் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ரொட்டீன் க்ரியேட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்குது. அவங்க செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யார் எந்தெந்த வேலையை எப்பப்போ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஸ்கெடியூல் க்ரியேட் பண்ணிட்டா அந்த வேலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சருக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்கெடியூலே இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பிளானே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க. எதுலேயுமே வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக போய் டிவி தான் பார்க்கணும், இல்லை மொபைல் எடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு பேசிக்காக ஒரு வந்து ரொட்டீன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இது எல்லா ஃபேமிலிக்கும் வந்து சூட் ஆகாது. உங்கள் ஃபேமிலிக்கு இல்லை உங்கள் குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எது எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மாதிரி நீங்கள் வந்து எடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டீன்ஸை நம்ம வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஃபிக்ஸட் ரொட்டீன்ஸ், இன்னொன்று வந்து ஃப்ளெக்சிபிள் ரொட்டீன்ஸ். ஃபிக்ஸட் ரொட்டீன்ஸ் அப்படின்றது என்னென்னா கண்டிப்பாக இந்த ரொட்டீன்ஸை நம்ம டெய்லி ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். அதுதான் வந்து ஃபிக்ஸட் ரொட்டீன்ஸில் வச்சுருக்கு. அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ரொட்டீன்ஸ் எல்லாம் நம்ம மார்னிங் ரொட்டீன் எல்லாமே அந்த டைம் போக மீதி இருக்கிற டைமில் நம்ம எப்படி நம்மளை ஆக்குப்பையாக வச்சுக்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிள் ரொட்டீன்ஸில் வரும். ஃபிக்ஸட் ரொட்டீன்ஸில் 4 விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் தூக்கம், நெக்ஸ்ட்டு மீல்ஸ், தேர்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, 4வது வந்து டைடி அப். ஃபர்ஸ்ட் தூக்கம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. எல்லாருமே நல்லா தூங்கினா தான் அடுத்த நாள் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எந்த வேலையுமே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு 14 மணி நேரம் தூக்கம் வேணும். அதே மாதிரி டீனேஜ் பசங்களுக்கு வந்து 10லேருந்து 12, சில பசங்களுக்கு 10 மணி நேரம் தூக்கம் இருந்தால் போதும், சில குழந்தைங்களுக்கு 12 மணி நேரம் தூக்கம் வேணும். அதே பெரியவங்களுக்கு நம்மளுக்கு 8 hours தூக்கம் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி தூக்கத்தை வந்து ஸ்கிப் பண்ண விடாதீங்க. கண்டிப்பாக வந்து இவ்வளோ நேரம் தூங்கினா தான் அவங்களும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து அவங்களுக்கும் நிறையா வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், இல்லைனா பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். நைட் சீக்கிரமாக தூங்கி மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். இப்போ ஹாலிடேஸில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், தட்ஸ் ஓகே. அதே மார்னிங் வந்து 8 o'clock இல்லை 8:30 9க்குள்ளே வந்து நம்ம வந்து எந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்காக வந்து 11 or 12 அந்த மாதிரி வந்து அவ்வளோ லேட்டாக வந்து எந்திரிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பழக்கப்படுத்தாதீங்க. ஸோ அதனால் நைட்டு வந்து ஏர்லியாகவே தூங்கிறதுக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா ஓரளவுக்கு மார்னிங் வந்து 8:30 9க்குள்ளே வந்து பசங்க வந்து எந்திரிச்சிருவாங்க. 2வது முக்கியமான விஷயம் மீல்ஸ். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் இது எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து காலையில் இப்போது சில குழந்தைங்க 11 o'clock 12 o'clock எழுந்திரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்றைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீல். நம்மளுக்கு வந்து டின்னர் சாப்பிட்லன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ஒரு ஹெல்தி மீலாக நம்மளுக்கு இருக்கணும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சீக்கிரமாக படுத்து சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வரணும். லேட்டாக எந்திரிச்சாங்க அப்படின்னா எந்திரிச்சோடனே கண்டிப்பாக அவங்களால வந்து சரியாக சாப்பிட முடியாது. பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா வந்து நம்ம சாப்பிட்டா தான் அந்த டே ஃபுல்லாக நம்மளால் எனர்ஜெட்டிக்காக நம்ம வந்து எதையுமே வந்து நம்மளால் செய்ய முடியும். 3வது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நார்மலான டைம்ல பார்த்தோம்னா குழந்தைங்க வெளியில போய் விளையாடுவாங்க இல்லனா வந்து ஏதாவது வந்து ஷட்டில் கிளாஸ் டென்னிஸ் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது போய்டுவாங்க இப்போ வீட்டுக்குள்ளேயே தான் கண்டினியூஸா இருக்கும் இந்த டைம்ல physical activity கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தேவை சின்ன குழந்தைங்க கூட வந்து வீட்ல ஓடி ஆடி விளையாடுறது செய்யறது அவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டியே போதும் பட் ஆனா இப்போ வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற பசங்க டீனேஜ் பசங்க வீட்டுக்குள்ள என்ன விளையாடுவாங்க அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அதனால உட்கார்ந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க உடம்புக்கும் நல்லது இல்ல அதனால கண்டிப்பா ஒரு 1 hour physical activity பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணனும் நீங்களும் கூட சேர்ந்து டெய்லி பண்ணனும் நம்ம பண்ணாம அவங்க வந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம் யோகா பண்ணலாம் ஜும்பா அதுக்கு அப்புறம் walk at home series அதுக்கு அப்புறம் stretching exercise இந்த மாதிரி YouTubeல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து exercise videosலாமே இருக்கு Kids related கூட வந்து நிறைய YouTube videos நிறைய இருக்கு கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி animated videosம் நிறைய இருக்கு இந்த மாதிரி எடுத்து நீங்க போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து பண்ணலாம் டெய்லி ஒரே ஆக்டிவிட்டி பண்ணனும் இல்ல டெய்லி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம மாத்தி மாத்தி கொடுத்தா கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு music and movement songs நிறைய இருக்கு YouTubeல அதில் உங்களுக்கு அந்த links வேணும்னா நான் கீழ description boxல கொடுக்கிறேன் நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க இந்த physical activity கண்டிப்பா ஏதாவது ஒரு 1 hour ஒரு நாளைக்கு எந்த 1 hourல அவங்க வந்து ரிஃப்ரெஷிங்கா இருக்காங்களோ கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்காங்களோ அந்த டைம்ல வந்து நீங்க பண்ண சொல்லலாம் ஆனா கண்டிப்பா வந்து 1 hour எப்படியாவது வந்து at least வந்து ஜும்பா அந்த மாதிரியாவது வந்து ஒரு physical activity கண்டிப்பா பண்ண வெச்சுங்க நாலாவது விஷயம் tidy up ஏன் அப்படினா அவங்க வந்து ஆர்கனைஸ்டா இருக்கணும் சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து இப்ப அவங்க விளையாண்ட சாமான எல்லாத்தையுமே வந்து tidy up பண்றதுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணனும் beginningல நம்மளும் கூட சேர்ந்து பண்ணனும் அப்பதான் அவங்களுக்கு அந்த பிராக்டீஸ் வரும் just நம்ம வந்து சொன்னோம் அப்படினா வந்து அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க கூட சேர்ந்து பண்ண ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த பிராக்டீஸ் வந்துரும் ஒரு நாளுக்கு end of the day at least வந்து படுக்க போறதுக்கு முன்னாடி அவங்களோட things எல்லாத்தையும் வந்து அவங்க tidy up பண்ணி வெச்சிட்டாங்கன்னா வீடு வந்து காலையில எந்திரிக்கும்போது நமக்குமே வந்து ரொம்ப ஃப்ரெஷா இருக்கும் next flexible routinesல என்னலாம் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம் இது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து கொஞ்சம் learningா ஒரு productiveா யூஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து encourage பண்ணனும் space அவங்க எங்க நிறைய நேரம் time spend பண்றாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு கண்ண படுற மாதிரி நீங்க வந்து ஒரு இதெல்லாம் பசங்களா தான் வந்து ஜர்னல்ஸ் எழுதுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணலாம்